பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்கலாம். வாருங்கள், நாம் ஆராதிப்போம். உம்மை நம்பினேனே, நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மை நம்பியுள்ளேனே. தூதி கானம் மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் தூதி கானம் மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்துவேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை உயர்த்துவேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மை கேடகம் உம்மையே நம்பி இருக்கிறோம். Thank you Lord. Hallelujah. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து சங்கீத பகுதியை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 22 சங்கீதத்தை கடந்த 2 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம் இது. இன்றைக்கு இன்னொரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை நாம் அங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்ன சொல்கிறேன்னா, 22 சங்கீதத்தில் தான் நான் பேச போகிறேன். த டெவில்ஸ் ஜூ, பிசாசினுடைய ஜூ, வனவிலங்கு சரணாலயம், பிசாசினுடையது எப்படி இருக்கும் என்ன அப்படின்றத நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த எபேசு நிருபத்தில், எபேசுவிலே நான் மிருகங்கள் மத்தியிலே போராடினேன் அப்படின்னு போட்டிருக்கார். மிருகங்கள்னா ஜூல் அல்ல, மனுஷங்களை தான் சொல்கிறாரு. ஆனால் மிருக குணம் கொண்டவர்கள், நம்ம கூட பேச்சு வாக்கில் சொல்லுவோம், எனக்குள்ளே இருக்கிற மிருகத்தை நீ தட்டி எழுப்பி விட்டுறாது அப்படி இப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. பாருங்கள், மனுஷனுக்குள்ள அந்த மிருக குணம்ன்றது பார்த்தீங்கன்னா, மிருகம் ஈவு இரக்கமற்றது. சில சமயம் தான் குட்டிகளை, ஈன்ற குட்டிகளை தானே தின்றுவிடும், கொன்றுவிடும், அப்படிப்பட்டது. மனுஷனுக்குள்ள நல்ல சுபாவம் இல்லைன்னா ஒரு கட்டத்தில் பிசாசு அவனுக்குள்ளே போகும்போது இப்படிப்பட்ட மிருக சுபாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, எழும்பும். மிருகங்களோடு ஒப்பிட்டு அநேக காரியங்களை பைபிளில் ஆண்டவர் சொல்லி, கழுகு போல நம்ம இருக்கணுமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் கழுகு போல. செம்மறி ஆடுகளாக இருங்க, வெள்ளாடுகளாக இருக்காதீங்க அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு, நிறையா இருக்கு பாருங்க. அதே போல் எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு தலைவனும் இல்லை ஆனால் எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறாங்க. பைபிளில் நிறையா மிருகங்களை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருங்கள், புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள். இப்படி நிறைய மிருகங்கள், விலங்குகள், பறவைகளை குறித்து ஆண்டவர் பைபிளில் ஒப்பிட்டு சில காரியங்களை பேசியிருக்கிறார். இந்த 22 சங்கீதத்திலும் பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு ஷோ யூ ஹவ் த டெவில்ஸ் ஜூ வில் பி, பிசாசனுடைய அந்த ஜூ, விலங்கு சரணாலயம் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் வாழ்ந்த நாட்களிலே சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சிலுவையில் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம். இதில் ஒரு சில விலங்குகள் வருகிறத நாம் காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு 22 சங்கீதம் 12 வசனம், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பார்த்தீங்களா, காளைகள் எருதுகள். அடுத்து 13, பீரி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தன் வாயை திறக்கிறார்கள். எப்படிங்களா, பீரி கர்ஜிக்கிற இடத்துல பார்க்குறோம், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல. 13 வசனத்தில் அந்த காரியம் இருக்கு. அடுத்து பாருங்க, 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு மிருகங்களை குறித்து, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாருங்க அந்த வார்த்தை, நாய்கள் பொல்லாதவர்கள், குறிப்பாக யூதர்கள் புறஜாதியினை பார்த்து நாய்கள்னு சொல்லுவாங்க, ஜென்டைல்ஸை பார்த்து அந்த நாட்கள். பாருங்க அடுத்தபடியாக 21 வசனம் வாசிக்கிறேன், சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை ரட்சியும். 20 வசனம், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும். வைல்ட் அண்ட் ஆக்ஸ் சரௌண்ட்ஸ் மீ காட். பாருங்க 6 வசனம் பாருங்க, ஆண்டவர் தன்னை எப்படி காட்டுகிறாரு, தன்னை சுற்றிலும் இவ்வளோ இருக்கு, எருதுகள், காளைகள், நாய்கள், துஷ்ட மிருகங்கள், சிங்கங்கள், பாலசிங்கங்கள், காட்டு கொடிய எருதுகள், இதெல்லாம் என்னை சூழ்ந்திருக்கு ஆண்டவர். ஆனால் தன்னையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதன் மத்தியில் எப்படி தன்னை தாழ்த்தி காட்டியிருக்கார் பாருங்க, தன்னை எப்படி சித்தரித்திருக்கிறார். 6 வசனம், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். சி, கேன் யூ இமேஜின், இப்போ நம்மளை இப்படி சுற்றி வரும் வெறும் புல்ஸ், லயன்ஸ், டாக்ஸு, காட்டு மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், பாலைகள், பாருங்கள் எருதுகள், நாய்கள் சுற்றி இருந்தோன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். என்னை ஒரு ஒரு சாதாரண ஒரு புழு நான் மாறி நான் இருக்கிறவங்க முன்னாடி என்ன இவ்வளோ துன்பப்படுத்துறீங்களா, சேஸ் பண்ணுறீங்களேன்னு ஆண்டவர் தம்மை எந்த அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறார். பிலிப்பியரில் பார்க்குறோம், அவர் நமக்காக தம்மை சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படையை ஒப்பு கொடுத்து தாழ்த்தினார். யாருக்காகங்க, இந்த சங்கீதத்தில் ஒன்று புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் இவ்வளவு தம்மை தாழ்த்தினது காரணம் நம்மை உயர்த்தும்படியாய், நம்மை வாழ வைக்கும்படியாய், அனைத்து தீமைகளையும் அனைத்து ஆபத்துகளையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு தன்னை அவர் சொல்லும்போது சொல்றாரு, நானும் ஒரு புழு. யாராவது சொல்லுவோமா இப்படி, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை தாழ்த்தி இருக்கிறார். நாளை கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அவர் நமக்காக எவ்வளவு பாடு கஷ்டங்களை பெற்று நம்மை மீட்டு இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. இதை உணராமல் நாம் இருந்தோம்னா, நான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன், டோன்ட் ஆக்ட் லைக் எ வைல்ட் அனிமல். நாமும் இங்கே இருக்கிற ஜனங்களை போல ஒரு காட்டு மிருகங்களை போல மறந்துட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும் கர்த்தருடைய பிள்ளைகளை. சி, நாம் ஒன்று மறந்துடக்கூடாது, வி ஆர் மேட் அப் இன் த இமேஜ் ஆஃப் காட். தேவனுடைய சாயலினாலே கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும்னா ஆண்டவர் நம்மளை சொல்கிறாரு, நம்மளை ஒரு 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 ஷீப், ஜென்டில் ஷீப், ஒரு அருமையான அமைதலான ஒரு செம்மறி ஆடை போல நம்ம மாறணுமா. அதுதான் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பேர், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. அப்போ நம்ம யார், அவர் மேய்ப்பராக இருந்தால் நாம் அவர் மேய்ச்சலின் கீழே இருக்கிற ஆடுகள், நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் பின்னே போகிற ஆடுகளாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் இப்படி ஒரு காட்டு மிருகங்களைப் போல மாறிவிடுவோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அப்படி இராமல் தேவ சாயலிலே நாம் இருக்கிறோம். சி, நம்மளை அவர் இமேஜில் உருவாக்கி பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே ஒப்பு கொடுத்துருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஸோ என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மெய்ப்பர், நாம் ஆடுகள், இப்படி தான் நம்ம இருக்கணும், இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இன்னைக்கு இதை தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன், நாம் ஒரு காட்டு மிருகங்களால் மாறிவிடாமல் ஆண்டவர் நமக்கு செய்த ரட்சிப்பை எல்லாம் மறந்துட்டு, அப்படி இல்லாமல் அவருக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் எழும்புனாங்க, அப்படி இல்லாமல் நம்ம அவரை நேசிக்கிற ஜனங்கள், அவர் யார், அவர் நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய மேய்ச்சலின் கீழ் இருக்கிற ஆடுகள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய மேய்ச்சலின் கீழ் இருக்கிற ஆடுகளாமே, அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிற ஆடுகளாம் உங்களை உங்கள் குடும்பம் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த அருமையான ராத்திரி வேளையில் நாங்கள் உங்கள் சத்தத்தை கேட்குற ஆடுகளாக இருக்கணும் ஆண்டவர்,
காட்டு மிருகங்கள் துஷ்ட மிருகங்களை போல அலைந்து திரியாம உம்முடைய மந்தைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஆடுகளா நாங்க இருக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற ஆடுகளா நாங்க இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையின்படியே இதை கேட்ட ஒவ்வொருவரும் நடக்க கிருபை செய்யும். நல்ல மேய்ச்சல் புல்லுள்ள இடங்களில நீர் நடத்த ஆண்டவர் கிருபைக்குள்ளாய் மூடிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.